ஹெட்லைன்ஸ் டிவியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுவும் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆகும்போது அதில் எத்தனை திறமைகள் கொட்டி கிடந்தாலும் சில படங்கள் வந்து வெற்றி பெறுவது கிடையாது. ரொம்ப நல்லாவே இருக்கும், ஆனால் வெற்றி பெறுவது கிடையாது, காரணமே புரியாது. ஆனால் சில படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து மிகப்பெரிய அளவுக்கு சாதனைகள் செய்து வெற்றிங்கிறத பெறும். அதற்கு குறிப்பாக எண்கணித ரீதியாக ஒரு சில காரணங்கள் நம்ம வந்து அலசி ஆராய்ந்தோம். கேஜிஎஃப் படத்தை பற்றி நான் வந்து அந்த பதிவில் நிறையா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தென்னிந்திய திரைப்படங்களில் கேஜிஎஃப், இந்த புஷ்பா, இதெல்லாம் பேன் இண்டியா லெவலில் வந்து ஹிட் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு ஒரு போட்டியாக இணையாக இன்னைக்கு பெருமைப்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விக்ரம் படத்தை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஒரு படம் அப்படிங்கிறது அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களின் திறமைகள், அந்த இயக்குனரின் திறமையான தன்னுடைய வேலைகளை அவர் செய்திருந்தாலும், கேமரா, மற்ற டெக்னிக்கல் ஃபீல்டு, இசை முதற்கொண்டு மற்ற டெக்னிக்கல் ஃபீல்டெலாம் பெஸ்ட்டாகவே அமைஞ்சிருந்தாலும் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகுதா அப்படிங்கும்போது, எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடித்திருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அது மண்ணை கவ்விடுது. சமீப காலங்களில் பார்த்தோம், பெரிய உச்சபட்ச நட்சத்திரமாக நடித்திருந்துமே அவங்களால வந்து ஜெயிக்க முடியல. சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்துமே கூட வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சில படங்கள்லாம் இருந்ததை நம்மளால் வந்து காண முடிந்தது. அதே போல் இந்த படம் அப்படி அமையாமல் போனதற்கு எண்கணித ரீதியாகவும் நிறைய வந்து தூண்டுதலான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கு. அதை பற்றி நான் வந்து விலாவரியாக நான் சொல்கிறேன். விக்ரம் அப்படிங்கிற இந்த படத்தின் தலைப்பினுடைய எண்ணே பார்த்தீங்கன்னா 16, எண்கணித ரீதியான எண் வந்து 16. இதில் இந்த 7 எண் எப்போதுமே சரி எண்கணித ரீதியாக பெரிய வெற்றிகளை கலை சார்ந்த விஷயங்களுக்கு அள்ளித்தரும். இப்போ சார்லி சாப்ளின் எடுத்துக்கிட்டாலும் 7, அதே மாதிரி திரு கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 7 எண் தான் வரும். பெரிய நடிகர்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும், இப்போ நீங்கள் கிளேடியேட்டர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ரசல் க்ரோ அப்படிங்கிற ஆக்டர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். ஸோ அந்த 7 எண் அப்படிங்கிறதுக்கு அந்த கலை சார்ந்த விஷயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது படமாக தலைப்பாக வெளிவந்தாலும் சரி, பிறந்த தேதியில் வெளிவந்தாலும் சரி, அதற்கான ஒரு சக்திங்கிறது வந்து அளப்பரிய சக்தி. எத்தனை பெரிய ஒரு கலை படைப்பிற்கும் நிகரான அல்லது அதற்கு மிஞ்சிய ஒரு வெற்றியை வந்து தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த 7 எண்ணிற்கு உண்டு. சரி, இந்த விக்ரம் படத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரு கமல் அவர்கள் உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்டர், பட் அவருடைய மைலேஜ் மட்டும் அந்த படத்துக்கு பத்துனுச்சா அப்படின்னு கேட்டால், கூடவே விஜய் சேதுபதிங்கிற ஒரு ஆளுமை இருக்கார், லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்குனர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ இவங்களுடைய பெயர்கள்லையோ பிறந்த தேதிகள்லையோ இந்த 7 எண் இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதற்கான விஷயங்களை பற்றி இப்போ நான் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்த தேதி 16, கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த தேதி 7 எண், லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பெயர் வந்து லோகேஷ் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய பெயர், கனகராஜ் அவங்களுடைய தந்தையின் பெயர். இந்த லோகேஷ் அப்படிங்கிற பெயர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து 25 எண், 7 எண் ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தின் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தேதி, அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் செய்த அந்த இயக்குநர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டிய அமைப்பெல்லாம் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒத்து போயிருக்கும். கேஜிஎஃப் படத்தை பற்றி சொல்லும் போதே நான் அதுக்கான நிறைய இன்புட்ஸ் நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் அந்த பதிவை கூட போய் பாருங்கள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி, அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியில் பார்த்தீங்கன்னா சுக்கரன்னாலே வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ பிக்பாஸ் ப்ரோக்ராம் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிக்பாஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா BIGGBOSS அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய முந்தைய ஒரு எண்ணியல் சார்ந்த பதிவில் கூட இதை நான் சொல்லியிருக்கேன். BIGGBOSS போடுவதற்கு காரணம் என்ன,
பிஏஜி அப்படின்னு தானே நம்ம வந்து பிக்குங்கிற எழுத்தை வந்து நம்ம வந்து அந்த வார்த்தைக்கான எழுத்துக்களாக நம்ம குறிப்பிடணும். பிஏஜிஜின்னு சொல்லும்போது அந்த பிக் பாஸ் அப்படிங்கிறதுனுடைய எண் வந்து 24 எண் வரும், சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரும். சுக்கரன்கிறவர் வந்து குபேரனுக்கான எண், மகாலட்சுமி கட்டாட்சம் கொண்ட ஒரு எண், முக்கியமாக பணங்காசை தரக்கூடிய ஒரு எண். இந்த எண் வந்து ஏதோ ஒரு வகையில் அமையும் பொழுது அந்த இடத்துல வந்து நிச்சயம் வந்து ஒரு வெற்றி, பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டே கூட பார்த்தீங்கன்னா 3/6/2022 அன்று ரிலீஸ் ஆகுது விக்ரம் படம் வந்து. இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 6 எண் வருது. இந்த தேதி குருவின் ஆதிக்கத்தில் துவங்கி, குருங்கிறவர் வந்து தேவகுருன்னு சொல்லுவோம், இந்த 6 எண் அப்படிங்கிறது அசுர குருவை சொல்லுவோம். இந்த 6 எண் அப்படிங்கிறது 3/6/2022 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போடுங்க, வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒண்ணு கூட்டி பாருங்க, 6 எண் வருவதை நீங்க பார்ப்பீங்க. நான் சொன்ன அந்த சுக்கரனுக்கான அமைப்பு, குபேரனுக்கான அமைப்பு இந்த இடத்துல ஒத்து போறதை நீங்க பார்க்க முடியும். அதே போல திரு விஜய் சேதுபதி அவர்களுடைய பிறந்த தேதி நான் சொன்னேன், தேதியின் கூட்டு எண்லையும் பாத்தீங்கன்னா இந்த 6 எண் சம்பந்தப்பட்டிருக்கும். 16/1/1978 இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டிங்கன்னா வரக்கூடிய டோட்டலையும், அதாவது ஒவ்வொரு நம்பர் பக்கத்தையும் பிளஸ் போடுங்க, வரக்கூடிய கூட்டுத்தொகையும் உன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா 6 வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது இது மாதிரியான ஒரு சம்பந்தங்கள்ங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும். இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வெற்றி, பணம், காசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வருவது தடுக்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 கோடியை தாண்டி நிச்சயம் வந்து இது வந்து ஒரு 700-800 crores கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுங்கிற ஒரு நிலையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த விக்ரம்ங்கிற திரைப்படம். இது வந்து முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கான மனிதர்கள் அவர்கள் என்ன திறமைசாலிகளாக இருந்தாலும் அந்த அமைப்புங்கிறது உருவாகும் பொழுது தானே அது வெற்றியை தர முடியுது. இப்போ இதே திரு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியூவர்ஸ் தயவு செய்து நான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு சில நடிகர்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். இதே காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று முன்பு வந்திருந்த ஒரு உச்ச நட்சத்திரத்தின் திரைப்படம் சரியாக போகாமல் அந்த படத்தினுடைய இயக்குனர் கூட மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்த படம் வெற்றி பெற்றதும் அவரெல்லாம் கம்பேர் பண்ணியெல்லாம் வேற வந்து திட்டினாங்க. அது வந்து நிறைய விஷயங்கள் இதில் சம்மந்தப்படுதுங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு படம் வெற்றி பெறணும், இவ்வளோ பெரிய பொருள் முதலீட்டில் ஒரு படத்தை தயாரிக்கும் பொழுது அந்த பட நிறுவனம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நார்த் இந்தியாவில் மும்பை போன்ற மிகப்பெரிய ஒரு சினிமா சாம்ராஜ்யத்தை கொண்டிருக்கக்கூடிய நகரங்களில் அதை செய்கிறாங்க, முறையாகவே செய்கிறாங்க. ஒரு படத்தோடைய பெயர் முதற்கொண்டு அந்த படத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் எல்லாருடைய விஷயங்களையும் முன்கூட்டியே அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி அந்த படத்தினுடைய தலைப்பு கூட வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் வந்து அமைக்கிறாங்க. அதுபோலவே இங்கேயும் வந்து அந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய ரிஸ்க் கருதி ஒரு படத்தில் இவ்வளோ முதலீடு போடுறோம், இது வந்து நல்ல ஒரு வெற்றியை தரணும் அப்படின்னா இதெல்லாம் செய்தால் இதையும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறேன். இது மட்டுமே வந்து போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அப்படி கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதான் உண்மை. எத்தனையோ படங்கள் இதெல்லாம் என்ன படம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுதான் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியான மேக்கிங்காக இருக்கும். உதாரணத்திற்கு திரு ஆர்யா நடித்து வெளிவந்த மீகாமன் அப்படிங்கிற படம், எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல, அவ்வளோ அற்புதமான படம் அது. அந்த படத்தில் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அந்த படம் யாராச்சும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், இந்த திரைப்படத்தை என்ன குறை சொல்ல முடியும்னே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ அற்புதமாக எடுத்திருப்பாங்க அந்த படம். ஆனால் சரியாக போகவே இல்லை அந்த படம். இது மாதிரி சில காரணம் தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கவனத்தோட இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லா வகையிலையும் ரிஸ்க் ஃப்ரீயாக ஒரு படத்தை நீங்கள் வந்து எடுத்து வெளியிடும் பொழுது வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில வியாபாரிகளுக்கோ, வியாபார நிறுவனங்களுக்கோ, தயாரிப்பு நிறுவனங்களுக்கோ உங்களுடைய தற்போதைய தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு சரிபார்த்து கொள்ளணும்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்தின், வியாபார நிறுவனத்தின் ஓனருடைய பிறந்த தேதி, அவருடைய முழு பெயர் இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர், இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது இந்த பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அது வரைக்கும் மட்டும் நான் பார்த்து உங்களுக்கு பதில் அனுப்புவேன். என்னைய பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் பொருந்தி இருந்துச்சுன்னா ஏற்கனவே நல்லா இருக்குங்கிறத வெளிப்படையாக உண்மைத்தன்மையோட சொல்லுவேன். அது ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் செய்யக்கூடிய ஒரு சிறிய சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க.
ஸோ உங்களுக்கான இலவச பதிவுகள் அனுப்பி வைக்கப்படும் 3 நாட்களுக்குள்ளார. நான் கேட்கறது உங்களுடைய பிஸ்னஸ் நேம், பிஸ்னஸ் ஓனர்ஸ் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபுல் நேம் வித் இனிஷியல். நன்றி.